ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முளக்கீரை பருப்பு குழம்பு. இதற்கு தேவையான பொருட்கள்: முளக்கீரை 1 கட்டு, தோரம்பருப்பு 150 கிராம், புளி பெரிய எலுமிச்சம்பழ அளவு, வெங்காயம் 2, சாம்பார் பொடி 2 ஸ்பூன், சிகப்பு மிளகாய் 2, ஜீரகம் 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முதல்ல கீரையை வேர் பாகத்தை நறுக்கிட்டு மண் போக நல்லா கழுவி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. குக்கரில் துவரம்பருப்பை போட்டு கழுவிட்டு கழுவிய கீரையை சேர்த்து 4 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுமே ஜீரகம், உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய் கிள்ளி போடுங்க. இதோட பொடியா நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் வணங்கினதும் அதுல கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் இதோட பெருங்காயத்தூள் சேர்த்து 5 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. இதோட வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பையும் கீரையும் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.